ஹலோ நிதின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வித்யா, சொல்லுங்க. பிக் பாஸ் ஃபாலோ பண்றீங்களா? சார் ஃபுல்லா ஃபாலோ பண்ணல, பட் நம்ம ஆளுங்க ஸ்பெஷலா ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க, சோ அதனால ஹாப்பி ஃபார் தட். வந்திருக்கா டானி இருக்காப்ல. ஓகே, ரெண்டு பேரும் போறதுக்கு முன்னாடி சொன்னாங்களா இந்த மாதிரி போக போறாங்கன்னு? இல்ல, யாருக்குமே யார் இருக்காக போறாங்கன்னு தெரியல. லாஸ்ட் மினிட்ல கார் டானி மட்டும் கொஞ்சம் டப்பிங் சீக்கிரம் முடிங்க, டப்பிங் சீக்கிரம் முடிங்க அப்படின்னு நம்ம படத்துக்கு தர வேண்டிக்கு. ஏன் அப்படின்னா, இல்ல ஒரு அர்ஜென்ட் வேலை, அர்ஜென்ட் வேலை, ஒரு 100 நாள் இருக்க மாட்டேன்னா, 100 நாள் இல்ல அப்படின்ற போது தெரிஞ்சு போச்சு. ஓகே அப்படின்ட்டு. ஓகே, அதனால விஷிங் போத் ஆஃப் தம் ஃபண்டாஸ்டிக் சக்சஸ்ஃபுல் கேரியர் இன் பிக் பாஸ். சோ ஃபர்ஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் சீசன் சோ ஃபார் எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே ஈக்குவல் பார்ட் தான் கொடுப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து இட் வாஸ் ஃபர்ஸ்ட் கேம் ஷோ இன் சவுத் ஃபார் அஸ். ஸோ அதோட டிஆர்பி அப்படின்றது தெரியல, பட் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு ஒரு புதுசாக என்ன நடக்குது அப்படின்றது இருந்துச்சு. இப்போ இவங்க இதை பண்ண போறாங்க, அதை பண்ண போறாங்க, இவங்க லவ் பண்ண போறாங்க, அவங்க சண்டை போட போறாங்க, நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ வீர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் என்ன இருந்தாலும் வந்து இன்னொருத்தங்க வீட்டில் என்ன நடக்குதுன்றது வேடிக்கை பார்க்குற கேம் இவ்வளோ சக்சஸ்ஃபுல் ஆகிறது வந்து சரி. மகத் வந்து உங்களுக்கு பயங்கர க்ளோஸ் தானே, நீங்க எல்லாருமே ஒரே கேங் தானே? கேங். ஓகே, வெரி குட். சோ மகத் இப்படி தானா எப்பவுமே எதை பத்தியும் வந்து எப்பவுமே இப்படி தான். மகத் என்னன்னா இஸ் எ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கை. இந்த பின்னாடி உள்சி மறுச்சு பேசறதுலாம் தெரியாது அவனுக்கு. தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட். ஓகே, அது இஸ் எ ஃபண்டாஸ்டிக் கை. என்ன நியூட்ரலைசிங் திங்ஸ் அப்படினாங்கல. இந்த பக்கம் ஓகே, ஓகே அந்த பக்கம் ஓகே, ஹி நியூட்ரலைசஸ் திங்ஸ் அட் ரைட் டைம். இல்ல, மகத் வந்து பிராச்சிய லவ் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் பிராச்சி கூட வந்து ஃபர்ஸ்ட் டே ஷோக்கு வந்து அவங்கள விஷ் பண்ணிட்டு தான் வந்தாங்க. கரெக்ட் இல்லையா? அப்படி இருக்கும்போது யாஷிகா மகத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வெளியே அந்த ஷோ பாக்குறவங்களுக்கும் சரி, வெளியே பேசுறது வந்து வேற விதமா பேசப்படுது. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஷோ தானே, just watch it as a show. Why do you want to build up an individual thing for that? இதே தானே ஆரவ்க்கும் ஓவியாக்கும் பண்ணாங்க. இன்னைக்கு எங்க இருக்காங்க? ஆரவ் is on his own, ஓவிய is on his own. நினைக்கிறேன் ஜரகண்டில ரொம்ப சூப்பர் கேரக்டர். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு டயலாக உள்ள வச்சிட்டோம். மத்திய எங்கடா இருக்கு? இதுல பிக் பாஸ்ல இருக்க வந்து பிக்அப் பண்ணிக்கோடு. அதனால சென்சார் முடிச்சு ரிலீஸ் ஆகும் போது அது கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகும் நம்பிக்கை இருக்கு. ஆமா, திடீர்னு வந்து நீங்க ப்ரொடியூசரா மாறணுங்கிற அந்த ஒரு தாட் எப்படி? திடீர் ப்ரொடியூசர்ல ரொம்ப நாளா வந்து எனக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சின் ஒரு ஐ ஃபார் நைஸ் ஃபீல் ஆன் இட். ஏன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிசினஸ் டு வர்க் ஆன். ஜருகண்டிங்கிற டைட்டில் அதுக்கான
கரெக்டான டைட்டில் வந்து ஜலகண்டி அப்படின்னு நிறைய பேர் தெலுங்கு படம் மாறினாங்க. சரி, தெலுங்கு படம்னா இன்னும் காமிக்கல போல இருக்காதுல, கொஞ்சம் இந்த டீசர் ட்ரெயிலர் எல்லாம் காமிக்கும்போது பெர்ஃபெக்டான ஒரு தமிழ் படம் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, தமிழ்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆக போதா இல்ல மேபி தெலுங்குலயும் ரிலீஸ் பண்ற ஐடியா இருக்கா? இப்போதைக்கு பிசினஸ் பேச்சு வார்த்தைகள் போயிட்டு இருக்கு. போவாங்க but we should not forget the dark horses of Janani Iyer or anybody for that matter. Hey, but ivangalukku yaar vandu bayangara tough competition kodupanga neenga nenikireenga Danny ku Mahat ku girls illa da yaar sound danu varum the Yashika and Maya sound vandal varalam. Okay, thank you so much Nitin. Thanks, yeah. Bye.